அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருடையும் ஒரு முக்கியமான ஒரு காலத்தின் தேவையான ஒரு காணொலிய வீடியோ பதிவை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சமூக வலைத்தளங்களில் மிகவும் பேசு பொருளாக இருக்கின்ற இன்றைய யூடியூப் விளம்பர வருமானம், யூடியூப் தளத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயம், இன்னும் யூடியூப் தளத்தை பிரயோகிப்பது சம்பந்தமாக ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கிடையிலே ஒரு மௌலவி முஜாஹித் இப்னு ரசீன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஜும்மா மேடையில் ஒரு ஃபத்வாவை வெளியிட்டிருக்கிறார். அது அவருடைய சொந்த கருத்தாகவும் இருக்கலாம், என்றாலும் அவர் கூறியதன் பிரகாரம் அவருடைய கருத்துக்களை நான் அலசி பார்த்த வகையில் அவர் மேலே பார்த்து தன் முகத்திலேயே துப்பிக்கொண்டது போல ஒரு காட்சியை தான் நான் கண்டேன். எனவே அந்த வீடியோ காணொலி பதிவில் எடுத்த சில முக்கியமான கூற்றுகள், ஒன்றில் அவர் கூறுகிறார், யூடியூப் தளம் விபச்சார விடுதி என்று தெளிவாக விவரித்து கூறியிருக்கிறார். அதனை ப்ரொமோட் பண்ணுவதை ஹராம் என்று கூறுகிறார். அதில் வரக்கூடிய எட்டுகளிலிருந்து விளம்பரங்களிலிருந்து வருமானம் ஈட்டுவதை ஹராம் என்று கூறுகிறார். அதில் நடிப்பதும் ஹராம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அவர் ஒன்றை மட்டும் ஹலாலாக்குகிறார், அந்த விபச்சார விடுதியில் போய் மார்க்கத்தை சொல்லிவிட்டு மட்டும் வந்துவிட வேண்டும், அதில் வரக்கூடிய எந்த பலனையும் அனுபவிக்க கூடாது சொல்றார். அதை மட்டும் தனக்கு மட்டும் ஹலாலாக்கிக் கொள்கிறார். இதை ஹராம் என்று ஒத்த நெண்ணிக்கொண்டான் என்றால் அது எல்லாமே ஹராம். இதைத்தான் அவருக்கு புரிய வைக்கின்றேன். கட்டம் கட்டமாக அவர் கூறிய கூற்றுக்களை உங்களுக்கு போட்டு காட்டி, அவர் கூறிய கருத்தில் யூடியூபை ப்ரொமோட் பண்ணுவது கூடாது, அது ஒரு விபச்சார விடுதின்னு சொல்ற, அதை நீங்க கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு வாங்க. சமுதாயத்தில் மோசமான வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல விபச்சார ஒரு விடுதியில அதை பற்றி எதிர்த்து சொல்வதற்காக உங்களுக்கு ஒரு அழைப்பு வருது. நீங்க வந்து எதிர்த்து சொல்லுங்க, இதெல்லாம் பிழைன்னு சொல்லுங்க, ஒரு அழைப்பு வருது. நீங்க போய் அழைத்து அதில் போய் திட்ட தெளிவாக இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் கூடாத ஒரு விஷயம், இது ஒழுக்கம் கெட்ட விஷயம் என்றெல்லாம் சொல்லி முடிக்கிறீங்க. சொல்லி முடிச்சவரோ, நீயே எனக்கு சில்வர் தந்தா, நீயே எனக்கு கோல்டு தந்தா, அதை நான் எடுத்தேன் என்று சொன்னா, இது அர்த்தம் என்ன? நீ பொய் பிரச்சாரம் செய்கிறான் அர்த்தம் ஆகுமா இல்லையா? தவறான ஒரு அர்த்தத்தை கொடுக்குமா இல்லையா? உங்க எண்ணங்கள் அப்படி இல்லாது விட்டாலும் எந்த அடிப்படையில் இதை எடுக்கலாம்? யார் அது? நம்ம வந்து அந்த தளத்தை ப்ரொமோட் பண்றதா இல்லையா? அது முஸ்லீம்களுக்கு சார்பானதா எதிரானதா? வெறும் அமைதியா மட்டும் இருக்கல, எதிரானதும் தான். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலைகளை நம்ம செய்யலாமா? கூடும், அதாவது வருமானம் கூடுமா கூடாது ஒரு சைட்ல விடுங்க. அடிப்படையே பயான நம்பி 1000 பேர் அங்க போனா இடையில ஒரு விளம்பரம் செய்வான். அந்த விளம்பரம் நான் அவர்களுக்கு எடுத்து கொடுத்த பார்வையாளர்கள், அவர்களுக்கு விளம்பரம் பண்ணி அவன் பணத்தை சம்பாதித்து விட்டு நம்ம விளம்பரம் பண்ணிட்டு விட்டா கூட பரவாயில்ல. உனக்கு 60 எனக்கு 40, உனக்கு 60 எனக்கு 40, அல்லது எனக்கு 60 உனக்கு 40 பிரிச்சுக்கிறோம். வார பார்வையாளர் வச்சு பயானுக்கு வாருங்க அழைக்கிறேன். எவ்வளவு மேக்ஸிமம் அழைக்கிறனோ அவ்வளவு அளவுக்கு 60-40 கூடும். பயானா விளம்பரம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வருமானம் எப்படி ஹலாலா? மார்க்கத்தின் பெயரை பயன்படுத்தி மார்க்கத்துக்கு அழைத்து மார்க்கத்தை கேட்க செய்து இடையில அந்த ப்ராடக்ட்டுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது, அதை பத்தி உனக்கு அறிவே இல்லை. அது நல்லதா? அது பொருத்தமானதா? அது உண்மையிலே மக்களுக்கு பயனளிக்குமா? அது ஹலாலா? அது ஹராமா? அதை பற்றி அறிவு யாருக்குமே கிடையாது. எப்படி நீ விளம்பரம் பண்ணி அந்த மக்களை கொண்டு அங்க சேர்ப்பார்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நண்பர்கள், இந்த வீடியோ நீங்க முழுமையா போய் பாருங்க. இவர் இதை விட அதிகமாக வரம்பு மீறி எல்லாம் பேசியிருக்கிறார். அதாவது இவருக்கு யூடியூபில் இருக்கக்கூடிய அறிவு எந்த அளவு என்பதை அவரே உறுதி பண்ணியிருக்கிறார். யூடியூப் என்பதை ஒரு விபச்சார விடுதியாக விவரிக்கின்ற இவர் ஏன் அங்கே வருகிறார்? அதுக்கான காரணம் அவர் சொல்கிறார் என்ன? அவர் அங்கு வருவதற்கான காரணம், அங்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், யூடியூபில் வந்து மக்களுக்கு நல்லதை சொல்லும் வாய்ப்பை தந்திருக்கிறான், எனவே அங்கே நான் வருகின்றேன். ஆனால் யூடியூபை ப்ரொமோட் பண்ணுவது ஹராம் என்று வெளிப்படையாக சொல்கிறார். அப்ப யூடியூபை ப்ரொமோட் பண்ணுவது ஹராம் என்றால் உங்களுடைய வீடியோக்களை நீங்கள் ஏன் யூடியூபில் போடுகின்றீர்கள்? நீங்க யூடியூப்ல போடக்கூடிய வீடியோக்களால உங்களுடைய ஆதரவாளர்கள் அதை பார்த்து பகிர்ந்து யூடியூப் ப்ரொமோட் பண்ணப்படுவதை உங்களால் உணர முடியாமல் இருக்கிறதா? அப்போது நீங்களும் ஒரு ஹராமான வேலையை தானே செய்து கொண்டிருக்கிறீங்க. உலமாக்கள் பயான்களை போட்டு யூடியூப்களை பரப்பும் போது அதனால் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து அதில் வரக்கூடிய ப்ரொமோஷன்களை ப்ரொமோட் பண்ணுவது கூடாது என்றால் நீங்கள் வீடியோ போட்டு அதன் மூலமாக யூடியூப் வளர்வதும் கூடாது தானே? அதை மட்டும் ஏன் நீங்கள் ஏற்க தோணுதில்லை? உங்களுக்கு புரியல, எனக்கு புரியல, சுத்தமா புரியல உங்க கருத்து. அப்போது நீங்கள் நல்லதை சொல்ல வருகிறீர்கள், ஆனால் அதை நீங்கள் வேறு உங்களுடைய வலைத்தளத்தில் சொல்லலாமே. உங்களுக்கு .com டொமைன் ஒன்றை வாங்கி முஜாஹித் இப்னு ரசீன் .com ஒன்றை கிரியேட் பண்ணி உங்கள் ஆதரவாளர்கள் இப்போது முதல் உங்களுக்கு 0 சப்ஸ்கிரைபர் தொடங்கினீர்கள், ஓரளவு சப்ஸ்கிரைபரை நீங்கள் யூடியூபால் தான் சம்பாதித்தீர்கள். அந்த நன்றின் அளவுகள் தேவையில்லை. இப்போ ஹராம் ஆகி போச்சு உங்களுக்கு இந்த தளம், ஹராம் அதாவது கூடாத தளம், விபச்சார தளம். அப்போ நீங்கள் அந்த விபச்சார தளத்திலிருந்து ஒதுங்கி உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய வெப்சைட்டில் உங்களுடைய வீடியோக்களை போட முடியுமா முடியாதா? அதற்கான டெக்னாலஜி இருக்கா இல்லையா? உங்களுடைய ஆதரவாளர்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார்களா இல்லையா? அதை செய்யுங்களேன். ஏன்? அதிலிருந்து வரக்கூடிய பப்ளிசிட்டி, அதிலிருந்து வரக்கூடிய புகழ், அதிலிருந்து வரக்கூடிய கமெண்ட்கள், லைக்குகள், இதற்கு ஆசைப்பட்டிருக்கிறீர்களா? அது மட்டும் எப்படி ஹலால் ஆகும்?
இது மண்டைக்கு புரியதில்லை. உங்களுக்கு உங்களுக்கு ஏற்றாது போல இஸ்லாத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள், மற்றவங்களுக்கு ஹராம், நீங்கள் செய்யும் விஷயம் ஹலால். நல்லதா இருக்குது உங்களோட கருத்து. நீங்க வீடியோ போடுவதன் மூலமாக உங்களுடைய வீடியோ மட்டுமல்ல, உங்களுடைய வீடியோவை தாண்டி கீழே போகும் போது எத்தனையோ எட்டுகள் வரும். அந்த யூடியூபுடைய வெப்சைட்டில் எட் வரும், வீடியோவில் மட்டும் வந்தால் இல்லை எட், உங்களுடைய வெப்சைட் youtube.com எட் வருது, உங்களுக்கு தெரியாதா? அப்ப நீங்க இவையெல்லாம் தாண்டி நீங்க என்ன செய்றீங்க, அடுத்த கட்டமா என்ன செய்றீங்க, விளம்பரத்தை நீங்க வந்து சொல்றீங்க, அதுல வரக்கூடிய எல்லா விளம்பரங்களும் ஹராம்ன்றீங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், நண்பர்களை நீங்க பார்த்தீங்களோ இல்லையோ தெரியல, பார்க்காதவங்க கண்டிப்பா ஒரு முறை போய் பாருங்க. அதாவது ஹவு டு பிளாக் இன்அப்ரோப்ரியேட் ஆட்ஸ் இன் யூடியூப், அதாவது வெறுக்கத்தக்க அறுவறுப்பான எட்களை எப்படி நாங்கள் தவிர்த்து கொள்வது, மார்க்கத்தில் அனுமதி இல்லாத வெறுக்கத்தக்க எட்களை எப்படி தவிர்த்து கொள்றதுன்னு ஒரு வீடியோ ஒன்று நான் தெளிவாக நான் போட்டேன். அந்த வீடியோ போட்டு எங்கள் சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி முஸ்லீம் கிரியேட்டர்ஸ், இஸ்லாமிய கிரியேட்டர்ஸ், இன்றைக்கி இஸ்லாத்தில் துடிப்புள்ள சில இன்றைக்கி கிரியேட்டிவான லைனில் போகக்கூடியவங்க எங்களுடைய சமூகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தட்டும், தப்பில்லை. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா அதில் தப்பில்லை. அவரே சொல்கிறாரு, இந்த விபச்சார விடுதிக்கே வந்தது அவர் என்னத்துக்கு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கொள்ள. அப்போ அந்த ஒரு இளைஞன் இந்த யூடியூப்பினராக சமூகத்துக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வை ஒன்று பண்ணுகின்றான், ஒரு நல்ல கருத்தை கொடுக்குறான் என்றால் அதில் பல விஷயங்களில் அவன் பேணுதல் இல்லாமல் இருப்பான், சில விஷயங்களில் அவன் அதை தவிர்த்து கொண்டு அவனுக்கு செய்யலாம். இப்போது உதாரணமாக என்ன எடுத்துக்கொள்ளுங்களேன், என்னுடைய ஒன் அஸ் என்று ஒரு சேனல் இருக்கிறது, முன்பு ஒன் லெஸ்டர் என்று மிகவும் பிரபலமாக ஓடினது தான். அதனூடாக நான் என்ன செய்கின்றேன், நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், என்னுடைய அனுபவங்கள், மக்களுக்கு மோட்டிவேஷனான பதிவுகள், விழிப்புணர்வான பதிவுகள், இன்னும் தொண்டு நிறுவனங்களுக்கு உதவக்கூடிய வகையில், ஏழை எளியவர்களுக்கு, நோயாளிகளுக்கு உதவக்கூடிய விஷயத்தில் ஒரு வீடியோ பதிவை போட்டு என்னுடைய சதக்காவை முதலில் கொடுத்துவிட்டு எனக்கு இந்த யூடியூபில் வரக்கூடிய வருமானங்களை என்ன செய்கின்றேன், இப்படியாப்பட்ட சதக்கா சம்பந்தமான தொண்டுகள் சம்பந்தமான வீடியோக்களை நான் போடும்போது அதை ப்ரொமோட் பண்ண நான் இந்த படங்களை யூஸ் பண்ணுகின்றேன். என்னுடன் பழகக்கூடிய எல்லா நண்பர்கள் தெரியும், இந்த வருமானத்தை நம்பி என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தவில்லை. என்னுடைய வருமானம் என்னுடைய உழைப்பு, உடம்பால் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய உழைப்பாலும், என்னுடைய மற்றைய தொழில் வெப் டிசைனிங் அண்ட் கிராஃபிக் டிசைனினாலும் நடந்து கொண்டிருப்பதை எல்லோரும் அறிந்திருப்பார்கள். என்னை தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் நன்கு தெரிந்திருக்கும். என்றாலும் இந்த விடயத்தில் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காட்சிகள் வரக்கூடிய எட்கள், இன்னும் அறுவறுக்கத்தக்க எட்களை தவிர்த்தவனாக அதை போடப்பட்டிருக்கிறதுனால் ஒரு சிறிய வருமானம் தான் அங்கே வருகிறது. சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு கூட அந்த வருமானம் இல்லை. என்றாலும் அதை எனக்கு அதில் பல செலவு இருக்கிறது, நான் அதை பாவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நான் என்னுடைய லிமிட்டுக்குள் நான் அதை பாவித்துக் கொள்ளலாம். மார்க்கம் அனுமதித்த அந்த லிமிட்டுக்குள் பாவிக்கும் அந்த செட்டிங்கள் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, அதனை பயன்படுத்தி எனக்கு இதை பாவித்துக் கொள்ள முடியும் என்றது. எனவே அது அதில் வரும் வருமானம் எனக்கு ஹலாலாக தோன்றுகின்றது. எனவே நான் இதை செய்து வருகிறேன். அதே போலதான் இன்றைய எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், மார்க்கத்தில் பயான் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அவர்களை பற்றியும் ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு பாருங்கள், சிந்தியுங்கள். அவர்களும் அதற்கான ஒரு செட்டிங்களை போட்டு இவ்வாறு பட்ட எட்கள் வராமல் அதை தவிர்ந்து இருக்கலாம். அதை மீறி வரக்கூடியது அவர்களுடைய கையில் இல்லை. எனவே இந்த விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வீணாக எல்லார் மீதும் ஒரு அப்பட்டமான பழியை போட்டு ஹராம் என்று ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் உங்களுடைய வீடியோ காணொலி பதிவு இருக்கிறது. அதற்கு தான் இன்றைக்கு அழகான முறையில் யூடியூபே எங்களுக்கு 2 வருடங்களுக்கு முன்பதாகவே ஒரு சிஸ்டத்தை தந்திருக்குது, எட்சென்ஸ். உங்களுடைய மோனிடைசேஷன் பண்ணக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் எட்சென்ஸ் அக்கௌண்ட். அந்த எட்சென்ஸ் அக்கௌண்ட்டில் எத்தனையோ கேட்டகரி இருக்குது. யூஆர்எல் மூலமாக பிளாக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு, அல்லது கேட்டகரிஸ் மூலமாக பிளாக் பண்ணக்கூடியது. உங்களுடைய எட்கள், உங்களுடைய யூடியூபில் வரக்கூடிய எட்கள் எல்லாம் உங்களுடைய கண்ட்ரோலில் தரப்பட்டுகின்றது. அப்போ நீங்கள் கேம்லிங்கை தவிர்க்கிறீங்க, அல்கோஹலை தவிர்க்கிறீங்க, நியூடிட்டியை தவிர்க்கிறீங்க, செக்ஷுவல் தவிர்க்கிறீங்க, ஆபாச பெண்கள் வரலாம்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த பியூட்டி ட்ரெவல், பீச் பிகினி இதெல்லாம் காட்டுவானே ட்ரெவல், அப்போ ட்ரெவலை தவிர்க்கலாம். இதை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்தும் உங்களுடைய ஈமானுடைய அடிப்படையில் இதையெல்லாம் நான் தவிர்த்தால் இப்படியான வெட்டுகள் வராதுன்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ஒரு முயற்சியை பண்ணுறீங்க, அதுதான் உங்களுடைய லிமிட். அதுக்கப்புறம் மற்றைய கேட்டகரியில் 1-2 பம்பாவே எட்டுகள் வந்தால் பார்க்கக்கூடியவன் முஸ்லீமாக இருந்தால் அவனுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்குது. அவன் என்ன செய்யலாம், அவனுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளலாம், அல்லது அவனுக்கு ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம், அல்லது சவுண்டை குறைச்சி கொள்ளலாம். இந்த ஆப்ஷன் எல்லாருடைய ஃபோனில் இருக்குது தானே. அப்போ கிரியேட்டர் ஒன்று போடக்கூடியவனுக்கு எந்த அளவு பொறுப்பு இருக்குதோ அதே மாதிரி பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. எனவே இவர் யூடியூபில் விளம்பரங்கள் ஹராம் என்று சொல்லியிருந்தார். அப்போ யூடியூபில் விளம்பரங்கள் ஹராம்னு இவர் மொட்டையாக சொல்வதாக இருந்தால் இவருடைய யூடியூப்லையும் எட் வரலாம் என்ற பையத்துக்கு, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு இவர் சைன் பண்ணிக்கிறாரு, இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, இவருடைய இவருடைய வீடியோக்களையும் எட்டுகள் நாங்கள் போடுவோம் என்று யூடியூப் பொதுவாக சொன்னதற்கு இவர் இணங்கிதான் அங்கே இருக்கிறார். என்னென்னு சொன்னால் இவருக்கு யூடியூப் விளம்பரங்கள் சம்பந்தமாக இவர் கூறிய சில கருத்து, இவருடைய வீடியோக்கு இன்னொரு விளக்கம் வேற கொடுத்தாரு. எப்படின்னு சொன்னால் இவர் மோனிடைசேஷன் இதுவரை பண்ணி இல்லை, ஆனால் மோனிடைசேஷன் பண்ணினால் நல்லா சம்பாதிக்கலும்னு நினைக்கிறாராம், ஆனாலும் அதை தவிர்ந்து கொண்டாராம். இப்ப எனக்கு கேள்விப்பட்டால் உங்களுக்கு அது ஸ்கிப் பண்ண முடியுமா, ஸ்கிப் பண்ணாம இருக்கேன், எந்த மாதிரி விளம்பரங்கள் என்ன, அதாவது கொடுக்கணும் என்கின்ற அந்த பகுதி மட்டும் தான் என்ன செஞ்சு இப்ப கூடப்பட்டிருக்கே தவிர வேற எதுவும் என்ன செய்யல, கூடப்பட்டில்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க என்ன விளம்பரங்கள் என்றது
வரணுமா வரக்கூடாது, அது ஸ்கிப் பண்ண முடியாது இருக்கணுமா ஸ்கிப் பண்ண முடியாத மாதிரி இருக்கணுமா என்பது மட்டும் தான் இப்போ போகுதே தவிர, நீங்க இலங்கை பார்த்த ஒரு மாதிரி இந்தியா பார்த்த ஒரு மாதிரி பாகிஸ்தான் பார்த்த ஒரு மாதிரி அதுக்கு மாதிரி விளம்பரங்கள் கொடுத்து தான் இருக்கு. இப்ப அவ்வளவு இதனால் நம்ம பேசுறதால நமக்கு யூடியூப் வருமானத்தை நஷ்டம் தான், இதுல எந்த விதமான லாபம் என்ன இல்ல. உண்மை சொல்ல போனா அப்படி சம்பாதிப்பதாக இருந்தால் யூடியூப் சேனலுடைய வருமானங்கள் மூலம் சம்பாதிப்பதான் நல்ல ஒரு வாய்ப்பு தான். அதாவது நீங்க மத்த சேனல்களுக்கு நான் பிரிச்சு கொடுக்காம விட்டு என்ன சேனல் மட்டும் தான் என்ன வீடியோ போகணும் சொல்லி கொடுத்து கொடுத்து அதுக்குள்ள கொண்டு வந்து சம்பாதிக்கிறதா. இவர் இதுவரை மோனிட்டைசேஷன் பண்ணவில்லையாம், ஆனால் மோனிட்டைசேஷன் பண்ணினால் நல்லா சம்பாதிக்கலும் நினைக்கிறாராம், ஆனாலும் அதை தவிர்த்து கொண்டாராம். அப்படி இல்லை, நீங்கள் சம்பாதித்தீங்களோ சம்பாதிக்கலையோ, மோனிட்டைசேஷன் ஆன் பண்ணீங்களோ மோனிட்டைசேஷன் ஆன் பண்ணலையோ, உங்களுடைய வீடியோக்களில் எட்வாரத்துக்காக யூடியூப் பகிரங்கமாக யார் மோனிட்டைசேஷன் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் நாங்கள் எங்களுடைய விளம்பரங்களை அதில் போடுவோம்ன்ற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை யூடியூப் ஆன்லைன் டாக்குமெண்ட்டாக வச்சிருக்கேன். அதை யாருக்கும் பார்க்கலாம், கூகுளில் நீங்கள் சிம்பிளாக டைப் பண்ணுங்கள், அதில் நீங்கள் அடிங்க, ஈவன் தோ ஐ நாட் மோனிட்டைஸ்ட் கென் யூடியூப் டிஸ்பிளே ஆட்ஸ்ன்னு அடிங்களே, அந்த சர்ச்சில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். அதில் அழகான முறையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. உங்களுடைய எல்லா வீடியோக்களிலும் நீங்கள் யூடியூபை மோனிட்டைசேஷன் பண்ணியிருந்தாலும் பண்ணாவிட்டாலும் உங்களுடைய எல்லா வீடியோக்களிலும் நாங்கள் ஹெட்ஸ்களை போடும் அதிகாரம் எங்களுக்கு இருக்குதுன்னு தெளிவாக போடப்பட்டிருக்குது. அவன் ரெண்டுமா போடலாம், உங்களுடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய 1000 பேரில் 4 பேருக்கு காட்டலாம். அது அதனால் அது ப்ரொமோட் ஆகவில்லையா, அதனால் வருமானம் ஈட்டிக்கொள்ளவில்லையா, அப்போ எங்கே இருக்குது? அப்போ நீங்கள் சொல்கிறீங்க சில ஹெட் கேட்டகரியில் நீங்கள் வந்து அதை வந்து தடுத்து வைத்திருந்தாலும் கூட உங்களுக்கு எப்படி தெரியும் இதில் வரக்கூடிய ஹலாலான வருமானமா அல்லது அந்த பொருள் பயனுள்ளதான்னு உங்களுக்கு தெரியுமா? யூடியூப் எங்கே ஹெட் போட்டுச்சு? யூடியூப் எங்கே ஹெட் போட்டுச்சு? யூடியூப் ஒரு நாளும் ஹெட் போடுறதில்லை, தனி மனிதர்கள் தானே ஹெட் போடுறாங்க. நாங்கள் வீடியோ போடுறது போல் சிலர் வந்து யூடியூப்பில் ஹெட்டுக்காக அந்த எட்சென்ஸில் பதிகிறாங்க, பதிஞ்சு அவங்க யூடியூபில் ஹெட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஹெட்டை ப்ரொமோட் பண்ணும்போது அதுக்கு சொல்கிறது அட்வர்ட்ஸ். யூடியூபுக்கு ஹெட் போடுறதுக்குன்னு வேற ஒரு தளத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த ஹெட்ல போய் வெப்சைட்டுகளில் யூடியூப்ல ஹெட்டை போடும்போது தனி மனிதர்களுடைய பிஸ்னஸையும் பொருட்களையும் விநியோகிப்பதற்காகவும் விளம்பரப்படுத்துறதுக்காகவும் அங்கே வருகிறது. அப்போ தனி மனிதனால் போடக்கூடிய ஹெட்டுகள் அங்கே டிஸ்பிளே பண்ணப்படுகிறது. நாங்கள் யூடியூபிடம் விளங்குகின்றோம் ஒரு ஹெட்டை விளம்பரப்படுத்துவதற்காக, ஆனால் எங்களுக்கு எங்களுடைய சக்திக்கேற்ப இந்த ஹெட்டுகளை தவிர்கள் என்று சொல்லி நாங்கள் யூடியூபுக்கு கொடுத்ததன் பின்னால் தனி மனிதர்கள் அந்த சிஸ்டத்தை, நீங்கள் சொன்னீங்களே இது ஏற்கனவே கரப்டட் சிஸ்டம் என்று, அந்த கரப்டட் சிஸ்டம் அதாவது அந்த சிஸ்டத்தை குறைபாடு காரணமாக அவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணி அவர்கள் போடுகிறார்கள். யூடியூப் சொல்லுதுதான் போனோகிராஃபி போட முடியாது, நியூடிட்டி போட முடியாது. அது வந்து ஹெட்டுக்கு மட்டுமல்ல, யூடியூபுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அதில் தெளிவாக கூறப்பட்ட விஷயம். நீங்கள் ஒரு மனிதனுக்கு ஏசி பேசி தூசணத்தால் ஏசி ஒரு வீடியோ போடுங்களேன், உங்களுடைய வீடியோவை உடனே யூடியூப் அழிக்கும். அது சில வேளை அந்த லாங்குவேஜ் யூடியூபால் வெரிஃபை பண்ண முடியாமல் இருந்தால், அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் அல்லாத லாங்குவேஜாக இருந்தால் அது உடனே அழிக்காது, யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணினால் அழிக்கும். அதை நீங்கள் போடக்கூடிய டைட்டலில் அதை பிரதிபலித்தீர்கள் என்றால் டெஃபினட்டாக அழிக்கும். ஒரு மனிதனை நீங்கள் வந்து இழிவுபடுத்தி பேசியிருந்தால் அல்லது அவரை புலி பண்ணி ஹரஸ்மெண்ட் பண்ணி பேசியிருந்தால் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணும் பட்சத்திலோ யூடியூபாகவே அறிந்த பட்சத்திலோ அது அழிக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் தெளிவாக போட்டிக்குது. 18+ விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் வந்து இஸ்லாத்துடைய அடிப்படையில் குப்பை சிஸ்டம், குப்பை சிஸ்டமாகவே இருக்கட்டும், ஆனால் ஓரளவு எல்லா மதத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர்களுக்கும் வரையறைகளை மீதாத சிஸ்டமாக தானே இருக்குது. அங்கே போனோகிராஃபி யாருக்கும் போடலாது, அங்கு 100க்கு 100 ஆடைகள் இந்த பெண்களை போட முடியும். ஆபாசமான பெண்களும் அரை நிர்வாண பெண்களையும் நான் கதைக்கவில்லை, அது வரத்தான் செய்கின்றது, அந்த மாதிரி வீடியோக்கள் வரத்தான் செய்யுது. அதையெல்லாம் போய் தேடி பார்க்க யாருக்கு தேவை இருக்கிறது? அப்படியான வீடியோக்கள் இஸ்லாமியர்கள் பார்க்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எவ்வளோ பார்க்கக்கூடியவர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். போனோகிராஃபிக்கு அடிக்டடாக இருக்கிறாங்க, ட்ரக்ஸுக்கு அடிக்டட் ஆகி இருக்கிறாங்க, அல்கோஹோலுக்கு அடிக்டட் ஆகி இருக்கிறாங்க, விபச்சார விடுதி நடத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க, விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. இந்த பாவங்களை பகிரங்கமாக தடுங்க, அதை விட்டுட்டு இந்த சின்ன விஷயங்களை அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு வாய்ப்பு உண்டு, அந்த வாய்ப்பையே நீங்கள் தடுக்கிற மாதிரி பேசினா அந்த வாய்ப்பில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. ஒரு மூளைக்கும் மண்டைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது உங்களுடைய பேச்சு என்னென்னு சொன்னால். எனவே நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன், கொஞ்சம் தயவு செய்து அட்வான்ஸான டூல்ஸ் இருக்குது, அட்வான்ஸான செட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் மோனிட்டைசேஷன் பண்ணலன்னு சொல்லி, நீங்கள் விளம்பரங்களை அணுகலன்னு சொல்லி செய்யக்கூடியவங்க எல்லாத்தையும் ஹராமுண்டு ஃபத்வா கொடுக்குறத நிறுத்தி கொள்ளுங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் சொல்லக்கூடிய அதே ஃபத்வாவை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு மற்ற வேலைகளுக்கு அப்ளை பண்ணுங்கள். உதாரணமாக ஒரு டெக்ஸி ஓடக்கூடியவர், ஒரு டெக்ஸி ஓடக்கூடியவருக்கு அவரிடத்தில் வரக்கூடிய கஸ்டமர் அவர் ஒரு விபச்சார விடுதி நடத்தியிருக்கிறவரா, அவர் ஒரு ஆல்கஹால் ஃபேக்டரி நடத்துபவரா, அல்லது அவர் ட்ரக்ஸ் ஈடுபடக்கூடியவரான்னு நீங்கள் விசாரிச்சா ஏற்றணும் அப்படின்னா அந்த அளவுக்கு மார்க்கம் பார்க்க சொல்லியிருக்கா மார்க்கத்தில்? நாங்கள் யூடியூபில் இன்ன இன்ன ஹெட்டுகளை தவிர்கள்னு சொல்லி செட்டிங்கை போட்டு ஹலாலான ஹெட்டுகள் மட்டும் வரலாம்னு சொல்லி அதை மீறி ஒன்றென்று வந்தால் நாங்கள் அதை எங்களுடைய கையிலே பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு ஈமான் இருக்கிறது, அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்வார்கள், மியூசிக் என்றால் ஒலிமை டவுன் பண்ணி கொள்வார்கள், இப்படியாக இருக்கட்டும் சொன்னால் அது பிழை. ஆனால் இப்போது நீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற உங்களுடைய கருத்துப்படி எல்லா துறையில் உள்ளவர்களும் தீர விசாரித்து தான் ஒருத்தரை நீங்கள் கஸ்டமராக எடுக்கணும். ஒருவர் வந்து எங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார் அவருடைய வீட்டை கட்ட, அப்போது அவர் விபச்சார விடுதி நடத்தக்கூடியவர் என்று நாங்கள் அதை விட்டுவிட வேண்டுமா?
அல்லது அவர் அல்கஹோல் குடிக்கக்கூடியவர் என்று விட வேண்டுமா? அல்லது அவர் அல்லாவை நிராகரிக்கிறார் என்று அவரை விட்டு ஒதுங்க வேண்டுமா? இது என்ன நியாயம்? யூடியூபில் நீங்கள் பணம் உழைக்கவில்லை, நீங்கள் சம்பாதிக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். யூடியூபில் நீங்கள் சம்பாதிக்க முனைந்தாலும் உங்களுக்கு காசு வராது என்பது உங்களுக்கு தெரியாதா? யூடியூபில் வந்து சோசியல் அவேர்னஸையும் சோசியல் இஷ்யூக்களையும் மார்க்க போதனைகளையும் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் ஜீரோ. அதுவும் நீங்கள் இந்த கேட்டகரியெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா வராது, ஒன்றுமே வராது. அது அனுபவபூர்வமாக சொல்கின்றேன், அது எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை செய்து வச்சிருக்கிறோம். எங்களுடைய கேட்டகரிகளை நாங்கள் செய்து வச்சிருக்கிறோம். நான் அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் அந்த அனுபவத்தினூடாக உங்களுக்கு சொன்னது. நீங்கள் அதை செய்யவில்லையா? அப்படி அனுபவப்பட்டவர்கள் இடத்தில் கொஞ்சம் கேட்டுட்டு இந்த வீடியோ நீங்கள் போட்டிருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு மேலே பார்த்து உங்கள் முகத்திலேயே துப்பிக்கொள்வது போலதான் உங்களுடைய வாதங்களும் பேச்சுக்களும் இருந்தது. எனவே அதை தான் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மௌலவி அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் மதிக்கின்றோம். சில நல்ல கருத்துக்களை சமூகத்துக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள், சந்தேகங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறீர்கள். மூல நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காகவும் விதுகத்துகளை தவிர்ப்பதற்காகவும் ஹராங்களை விட்டு விலகுவதற்காகவும் உங்களுடைய பயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், பயன்பெற்றிருக்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாகல்லாஹ் ஹைரன். ஆனாலும் இப்படி ஒரு சர்ச்சையை சமூகத்தில் உண்டு பண்ணி உங்களுக்கு தெரியாத விடயங்களை நீங்கள் ஃபத்வா கொடுக்க முனையாதீர்கள். ஃபத்வா கொடுக்க முந்தி அது சம்பந்தப்பட்ட நிபுணத்துவத்தை அவர்களையும் அண்டி அதில் உள்ள எந்த அளவுக்கு இதில் பேணிக் கொள்ளலாம் ஒரு முஸ்லீம்கள் நீங்கள் முயற்சி செய்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய விளக்கங்களை கொடுத்திருந்தால் அது சிறந்ததாக இருந்திருக்கும். இப்படி எல்லா யூடியூப் செய்யக்கூடியவர்களையும் கொச்சைப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்காது உங்களுடைய பேச்சு. இதை தான் உங்களுக்கு நான் புரிய வைக்க ஆசைப்பட்டேன். என்னுடைய வாத பிரதிவாதங்களில் தகாத வார்த்தைகளை நான் பாவித்திருந்தால் மன்னித்துக்கொள்ளவும். நான் உங்களுக்கு தரக்கூடிய மரியாதையை தந்து ஒரு மௌலவியாக உங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தியிருப்பேன். உங்களுக்கு நான் மார்க்கம் சொல்லி விளங்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உங்களுக்கு பொது விஷயங்கள், யூடியூப் தளத்தை பற்றிய அறிவும், அதில் இஸ்லாமிய விளிமியங்களுக்குள் எவ்வாறு அதில் ஊடுருவி செல்வது என்பதை நீங்கள் இன்னும் அழகாக புரிந்து கொள்ளவில்லை. அப்படி புரிந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இப்படி நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க என்பதை தான் உங்களுக்கு உணர்த்த நான் முனைந்தேன். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எந்த நேரமும் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு மேலதிகமாக இதில் உள்ள நுட்பமான அறிவை நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை விட இன்னும் யூடியூபில் தேர்ச்சி பெற்றவர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருப்பார்கள். அவர்களையாவது அண்ணுங்கள், அவர்களிடம் கேளுங்கள். உலமாக்கள் இருக்கிறார்கள், முஃப்தி மேங்க் போன்ற உலமாக்களிடம் கேளுங்கள். முஃப்தி மேங்க் போன்ற உலமாக்களுக்கும் மோனிட்டைசேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர்களும் இவ்வாறான அதிகூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இஸ்லாமிய விளிமியங்களுக்குள் தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல ஏராளமான உலமாக்கள் மக்காவில் கிராத் ஓதக்கூடிய உலமாக்கள் கூட செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். எனவே அங்கே பிழை மட்டுமே நடக்கும், ஹராம் மட்டுமே இயல்பாக எட்வரும் என்று சொன்னால் அங்கே இதை யாரும் செய்ய மாட்டார்கள். எங்களால் அதுக்கான முயற்சி ஒன்று எடுக்கலாம், அதற்கு புறம்பாக நடப்பவை எங்கள் கையில் இல்லை. அது பார்க்கக்கூடியவருடைய ஈமானை பொறுத்து நான் ஏற்கனவே கூடியது போல இந்த விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். எனவே நண்பர்களே, நேர்களே, மௌலவிக்கு இந்த பதிலை நான் கூறிக்கொள்வதோடு உங்களுக்கும் இது சம்பந்தமான ஒரு தெளிவை நான் தந்திருப்பேன் நான் நம்புகிறேன். எனவே என்னுடைய கருத்துக்களில் நான் கூறிய விடயங்கள் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கின்றேன். அதிகூடிய தொழில்நுட்பங்களையும் சமூகத்துக்கு கிடைத்த வாய்ப்பையும் நாங்கள் பயன்படுத்தி சமூக மேம்பாட்டுக்கு அதை பயன்படுத்துவோம். எனவே அதை ஒரு கொச்சப்படுத்தி அந்த யூடியூப் தளத்தை நாங்கள் முழுமையாக இழிவுபடுத்தி அந்த தளத்தில் இருந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய சொந்த பயணத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களை கொச்சப்படுத்தும் பயணத்தை போகாமல் எல்லோருக்கும் அது பயனுள்ளது தான் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அதில் நல்லதை மட்டுமே செய்வோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் அன்பான சலாத்தை ஏற்றி கொண்டு நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே. மறக்காமல் என்னுடைய சேனல்களையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஃபியூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஜஸாகல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.